Hi viewers, welcome to Shami's Kitchen. இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது பருப்பு ரசம். இது வந்து கல்யாண வீடுகளில் இந்த மாதிரி ரசம் செய்வாங்க, நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பருப்பு ரசத்துக்குள்ள பவுட்ரு வந்து நான் வந்து என்னுடைய லிங்கில் வந்து போடுறேன், அதை பார்த்து நீங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. இதில் வந்து தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, பருப்பு பொடி, புளிக்கரைச்சல், காயம், இவ்வளோ தான் நான் போட போகிறேன். இதில் இப்போ வந்து இது எல்லாமே வந்து பூண்டு, தக்காளி, கொத்தமல்லி, அப்புறம் ஒரு 2-3 ஸ்பூன் வந்து பருப்பு பொடி, கொஞ்சம் என்னுடைய ஸ்பெஷல் ஃபேவரட் கருவேப்பிலைத்தூள், ஆகியவற்றை போட்டு குற குறன்னு அரைச்சி எடுத்துக்கிடணும். அரைச்சாச்சு. இப்போ நம்ம தாளிக்கு போகிறோம். சட்டி அடுப்பில் வச்சுட்டோம். கொஞ்சம் எண்ணெயை விட்டுட்டு கடுகு போட்டுட்டு கடுகு வெடிச்ச உடனே நம்ம இந்த அரைச்சி வச்சதை போட்டு அதில் கொஞ்சம் பச்சை வடை போகிற வரைக்கும் வதக்கணும். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ரசம் செய்கிறதுக்கு, ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும். வதக்கணுன்னே நம்ம கொஞ்சம் புளியை கரைச்சி ஊற்றி, புளிப்பு தேவைக்கு, ரொம்ப புளிப்பு ஒன்றுனா அதுக்கு தக்கன, வேண்டான்னா அது கொஞ்சமாக குறைச்சிக்கணும். புளி கரைச்சி ஊற்றி தேவைக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கோங்க. நான் கொஞ்சம் சீனியை போடுவேன், எனக்கு டேஸ்ட்டுக்கு. எங்கள் வீட்டில் வெள்ளம் எப்போவுமே அவைலபிளாக இருக்காது, அதனால். அப்புறம் காயம் பவுடர் போடணும். சீனி போட்டேன்னா எனக்கு அந்த டேஸ்ட் ரொம்ப பிடிக்கும். உப்பு தேவையான அளவுக்கு உப்பு போடணும். இந்த பருப்பு ரசம் நான் வந்து கொஞ்சம் கொதிக்க விடுவேன். ஏன்னா பருப்பு வந்து கொதித்தாதான் அதோடய டேஸ்ட்டு நல்லா வரும் ரசத்தில். சாதாரணமாக யாருமே பருப்பு ரசத்தை கொதிக்க விட மாட்டாங்க, ஒரு மாதிரி கடுக்கும் அப்படின்றதுனால. இந்த ரசம் வந்து கொஞ்சம் கொதிச்சதான் இந்த ரசம் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பருப்போட எசன்ஸ் எல்லாம் வெளியில் வரும். அப்போ தான் நம்மளுக்கு அந்த வாசனையாகவும் சாப்பிட டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்கள் இந்த ரசத்தை செஞ்சு பாருங்கள், சாப்பிடுங்க. ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தேன்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரசம் நல்லாயிருக்கு, நல்ல வாசனையாக இருக்குது, நல்ல டேஸ்ட்டாக இருக்குது. இது வெறும் சாதம் ஒரு பொட்டாட்டோ சிப்ஸ் வச்சா கூட நம்ம சாப்பிட்டு போயிடலாம். இந்த அளவுக்கு ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரசம், எல்லாருக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.